ஹலோ காய்ஸ் உங்க டூஸ் நீங்கள் பார்த்துட்டு உடம்பு சேனல் நீங்கள் ஒன்று சான்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்து இருக்கிற பெல்லைன் கிளிக் பண்ணி நான் போஸ்ட் பண்ணுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் சேரும் போன வீட்டில் சொன்ன மாதிரி உங்களுக்கு போக்கிபால் சில டைப்ஸை பற்றி சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் அதனால் பார்த்தீங்கன்னா சிறப்பான தரமான போக்கிபால் சுற்றி பேசலாம் வாங்க ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா போக்கி பால் இதான் பார்த்தீங்கன்னா நார்மல் டைப் போகிபால் வந்து எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணுவாங்க இந்த போக்கி பால் தான் பார்த்தீங்கன்னா எல்லா இதுலேயும் பார்ப்பீங்க இது பார்த்தீங்கன்னா ஜென்ரேஷன் ஒன்ல வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க இதோட வேலை பார்த்தீங்கன்னா வந்து நார்மல் வயல் போக்கி பால் வந்து பிடிக்குமா ஒன்றா தெரிஞ்சுக்கோங்க போக்குவரத்து பார்த்திங்கன்னா வந்து சண்டை போட்டு அதை வீக் பண்ணுறதுக்கு அப்புறம் தான் இதில் பிடிக்க முடியும் நார்மலாக சும்மாலாம் தூக்கிடுது எந்த போக்குமனையும் எல்லா போக்குவரம் அந்த மாதிரி தான் சில சில போக்குமே வந்து சில சில இதை மாற்றங்கள் இருக்குது அதை பற்றிலாம் பேசலாம் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு கேட்ச் ரேட் பார்த்திங்கனா வந்து இது எவ்வளோ வேகத்தை பிடிக்குனா ஒரு மாடங்கு தான் வேணும் பிடிக்கும் நார்மலாக இருக்குது எப்போ போல் ஒரு போக்குவரத்து எடுப்பிடிக்கும் அது மாதிரி பிடிக்கும் கேம்லாம் பார்த்திங்கன்னா இந்த டூ ஹண்ட்ரட் போக்குமான் டாலர்ஸ்னு சொல்கிறாங்க போக்குமான் டாலர்ஸ் அப்படின்னா வந்து என் கூட சொல்கிறாங்க இது விற்கிறது பார்த்தீங்கன்னா நூறு போக்குமன் டாலருக்கு வந்து விற்கிறாங்க கேமில் நீங்கள் ஆடிங்கன்னா தெரிஞ்சிருக்கும் செகண்ட் பார்த்தீங்கன்னா இப்போ கிரேட் பால் பற்றி பேசலாம் கிரேட் பால் பார்த்தீங்கன்னா வந்து ஜென்ரேஷன்ல பார்த்தீங்கன்னா இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க இதோட யூசஸ் பார்த்தீங்கன்னா வந்து பிடிக்கிற சதவீதத்தை கொஞ்சம் அதிகரிக்கும் அவ்வளோதான் இப்போ நார்மலாக போக்கு அப்படின்னா அது ஒரு மடங்கு தான் வந்து போக்குவரத்து வந்து ஸ்பீட் தருது இது பார்த்திங்கன்னா ஒன்று புள்ளி அஞ்சு வந்து அதிகரிக்குது இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் டாலர்ஸ் சிக்ஸ் ஹண்ட்ரட் டாலர்ஸ் இதோட விற்கிறது பார்த்திங்கன்னா வந்து பாதிக்கு பாதி ரேட்டு தான் எல்லாமே பார்த்தீங்கன்னா போக்குள் வந்து பாதிக்கு பாதி ரேட்டு வந்து விற்கிறாங்க விக்கிறது ரேட் பார்த்தீங்கன்னா வந்து முந்நூறு டாலர் அடுத்தது பார்த்தீங்கன்னா அல்ட்ரா பால் பார்த்தீங்கன்னா ஜென்ரேஷன் தான் இதுவும் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க இதோட கேஷ் ரேட் பார்த்தீங்கன்னா ரெண்டு மடங்குன்னு சொல்கிறாங்க இது நார்மல் போக்குவாட ஒரு மடங்கு அதிகமாக இருக்குது இதோட வேலை பார்த்தீங்கன்னா வந்து ஆயிரத்தி ஆறுநூறு டாலர் விற்கிறது பார்த்தீங்கன்னா ஆறுநூறு டாலர் நாலாவது இருக்குது மாஸ்டர் பால் இதுவும் பார்த்தீங்கன்னா ஜென்ரேஷன் ஓரில் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க இதோட வேலை பார்த்தீங்கன்னா வந்து போக்குமான தூல்லியமாக பிடிக்குதுன்னு சொல்கிறாங்க ஏன்னா வந்து ஒரு டைம் கூட வேஸ்ட் பண்ணாமல் சும்மா போட்டோடனே டக்குன்னு பிடிக்குது அலைக்கா அந்த மாதிரி ஒரு திறன் படிச்சது தான் இந்த மாஸ்டர் பால்ன டெக்னிக்கலாக வந்து தான் சொல்லணும் இது வந்து பார்த்திங்கன்னா கடையிலலாம் விற்காதான் ஈஸியாக கடையெல்லாம் வாங்க முடியாது அறிவகை போக்கி பால்னே சொல்லலாம் செகண்டில் கூட நான் வாங்கிக்கிறேன்ப்பா அப்படின்னு சொன்னோம்னா கிடைக்காது ஏன்னா வந்து இது ஒருத்தன் கிடையாது பெரிய விஷயம் மாஸ்டர் பால்லாம் சும்மா இல்லை சும்மா தாறு மாற புடிகிற போக்கிமன் பால் தான் சொல்லணும் அடுத்தது பார்த்தீங்கன்னா சஃபாரி பால் சஃபாரி பால் பார்த்தீங்கன்னா ஜென்ரேஷன் ஒன்ல தான் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிடுறாங்க இவ்வளோ பார்த்தீங்கன்னா சஃபாரி சோன் ஒன்று இருக்குது போக்கிமன் பேனில் நம்ம ஆடின பார்த்திங்கன்னா நான் கூட ஆடி இருக்கேன் அதில் பார்த்திங்கன்னா வந்து சஃபாரி சோன் ஒன்று இருக்கும் சஃபாரி சஃபார சோன்குள்ளே போனீங்கன்னா வந்து ஒரு ஆள் உட்காண்டிருப்பார் அந்த ஆள் பார்த்தீங்கன்னா நார்மல் போக்கி பால்ஸ் தர இந்த மாதிரி சஃபாரி தான் கொடுப்பாரு இந்த சஃபாரி சோன்ல இருக்க சஃபாரி போக்கி மாசு பிடிக்கிறதுக்கு இந்த சஃபாரி பால்ஸ் தான் வந்து யூஸ் ஆகும்னு சொல்றாங்க அதனால் நீங்கள் தப்பு தவிர சஃபாரி சோன் எல்லாம் போயிருந்தீங்கன்னா வந்து நார்மல் போக்கி பால் வச்சுன்னா பிடிக்க முடியாது வெறும் சஃபாரி பால்ஸ் தான் பிடிக்க முடியும் தெரிஞ்சுக்கோங்க இதோட கேஷ் பார்த்தீங்கன்னா ஒன்று புள்ளி அஞ்சு மடங்கு கிரேட் பாலோட அந்த போக்கி பால் ஸ்பீட் தான் சொல்லணும் இதுவும் வந்து விற்கிறது கிடையாதுன்னு தெரிஞ்சுக்கோங்க அடுத்து பார்த்தீங்கன்னா லெவல் பால் நெவல் பால்னு சொல்லுவாங்க ஜாப்பனீஸில் இது பாத்தீங்கன்னா ஜென்ரேஷன் டூர் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க இதோட பயன் பார்த்தீங்கன்னா வந்து லெவல் போக்குமெண்ட் தான் பிடிக்கும் லோயர் லெவல் போக்குமே தான் பிடிக்கும் இப்போ நான் வந்து ஒரு மேட்ச் போடுறோன்னா ஒரு நார்மல் வைல்டு போக்குமேல மேட்ச் போடுறோம்னா இப்போ நம்மளோட லெவல் வந்து ஒரு ஆறு இருக்குது அதோட லெவல் வந்து ஒரு அஞ்சு இருக்குன்னா இது வந்து ஈஸியாக பிடிச்சிடுவான் சரி நம்மளோட போக்குமான் லெவல் ஆறு இருக்குது அதோட லெவல் பார்த்தீங்கன்னா வந்து பன்னெண்டு இல்லை பத்து இல்லை நம்மளோட அதிகமாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அப்போனா வந்து பிடிக்கிறது கஷ்டம் தான் சொல்கிறாங்க அதிகமாக இதுதான் வந்து நார்மல் தான் யூஸ் ஆகும்மா கம்மியாக இருந்ததுன்னா வந்து நம்ம ஈஸியாக பிடிச்சிடுதான் சொல்கிறாங்க இதோட வேலை பார்த்திங்கன்னா விற்கிறது மட்டுந்தான் வேலை இருக்குது பார்த்திங்கன்னா நூற்றி ஐம்பது டாலர்னு சொல்கிறாங்க இது வாங்குறதுக்கு கிடையாது அடுத்து பார்த்தீங்கன்னா லெவர் பால் இது பார்த்தீங்கன்னா கேப பால்னு சொல்லுவாங்க ஜாப்பீஸ்ஸு இது பார்த்தீங்கன்னா செகண்ட் ஜென்ட்ரேஷன் இன்ட்ரட்யூஸ் பண்ணியிருக்காங்க இது ஒரு பயன் பார்த்திங்கன்னா நார்மல் போக்குமல் வந்து ஒரு மடங்கு தான் வந்து பிடிக்குமா நான் நார்மல் போக்குமே பிடிக்குமா ஆனால் இந்த போகிபால் வந்து என்னக்கு யூஸ் ஆகுதுனா வரும் ஃபிஷ் டைப் போக்குமன் மட்டுந்தான் நல்லா தெரிஞ்சுக்கோங்க ஃபிஷ் டைப் போக்குமாதிரி தான் யூஸ் ஆகுமா ஃபிஷ் பிடிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா அஞ்சு மடங்கு அதிகமாக வேலை செய்யுமா நார்மல் போகிபாலோட இதுவும் வாங்கலாம் முடியாது வெறும் விற்க மாட்டேன் முடியும் நூற்றி ஐம்பது டாலருக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா மூன் பால் லூனா பால்னு ஜாப்பனீஸ் சொல்லுவாங்களா இதோட பாயிண்ட் பார்த்திங்கன்னா வந்து மூன் சூழ் மூலியமாக உருமாற்றமான போக்குமல் செல்லத்தை பிடிக்கும்னு சொல்கிறாங்க மூ மூன் ஸ்டோன் பார்த்திங்கன்னா வந்து ஒரு சின்ன சின்ன நிறைய ஸ்டோன்ஸ்லாம் இருக்கும் அந்த ஸ்டோனெலாம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அடுத்த வீடியோவில் அந்த மாதிரி மூணு ஸ்டோன் மூலமாக ஒரு வாரம் போக்கிமான் மட்டும் தான் வந்து பிடிக்கும்னு சொல்கிறாங்க இதோட விற்கிற வேலை பார்த்திங்கன்னா வந்து நூற்றி ஐம்பது டாலர் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட் பால் ஃப்ரெண்ட் பால் பார்த்திங்கன்னா அமிகோ பால்னு சொல்கிறாங்க ஜாப்பனீஸில் இதே இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரேஷன் டூல் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க இதோட வேலை பார்த்திங்கன்னா வந்து போக்கிமோனோட ஹாப்பினஸை பூஸ்ட் பண்ணுன்னு தான் சொல்கிறாங்க ஒரு கேஷ் பார்த்தீங்கன்னா எப்போ போல ஒரே தான் இருக்குது பால் மாதிரி இந்த பால் பார்த்திங்கன்னா வாங்கலாம் முடியாத ஒரே விற்காத முடியுமா நூற்றி ஐம்பது டாலருக்கு நம்மக்கிட்டே இருந்தால் அடுத்தது லவ் பால் லவ் பால் பார்த்திங்கன்னா ஆமர் பால்னு சொல்கிறாங்க இந்த ஜாப்பனீஸில் இது வந்து ஜென்ரேஷன் தான் இன்ட்ரூஸ் பண்ணியிருக்காங்க இதோட எஃபெக்ட் பார்த்திங்கன்னா ஒரு போக்குமன் வந்து நம்ம கிட்டே ஒரு மேல் போக்குமான் இருக்குன்னா ஒரு ஃபீமேல் போக்குமன் ஈஸியாக பிடிக்குன்னு சொல்கிறாங்க ஏன்னா அந்த மாதிரி ஒரு அட்ராக்ஷனை மூடுபடுத்துமா ரெண்டு போக்குமனுக்குள்ளே அப்போ பிடிக்கிற கேட்ச் ரேட் பார்த்திங்கன்னா வந்து பயங்கரமாக தான் இருக்குன்னு சொல்லணும் எட்டு சதவீதம்னு சொல்கிறாங்க ஒன்று சொல்ல மறந்துகிட்டே பார்த்தீங்கன்னா மாஸ்டர் பால் பார்த்திங்கன்னா வந்து பயங்கரமான ஒரு ஸ்பீட் தான் சொல்லணும் கேட்ச் ரேட் பார்த்திங்கன்னா டூ ஃபிஃப்டி ஃபைவ் மடங்கு வந்து ரொம்ப அதிகமாக தான் இருக்குன்னு சொல்கிறாங்க நான் சொல்ல மாதிரிதான் தான் இங்கே மென்ஷன் பண்ணுறேன் இது பார்த்தீங்கன்னா இப்போ வாங்கலாம் முடியாது நான் போய் இருந்தால் மட்டும் தான் விற்க முடியுமா நூற்றி ஐம்பது டாலருக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா ஹெவி பால் ஹெவி பால் பார்த்தீங்கன்னா ஜென்ரேஷன் டூவில் தான் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க பெஸோ பால்னு சொல்லுவாங்களா ஜாப்பீஸில் இது பார்த்திங்கன்னா வந்து ஹெவியான போக்கிமான்ஸ் மட்டும் தான் வந்து டார்கெட் பண்ணி பிடிக்குதுன்னு சொல்கிறாங்க ஏன்னா நீங்கள் ஹெவி போக்கு போக்கிமான்ஸ் வந்து ட்ரை பண்ணி பிடிக்குன்னு நினச்சிங்கன்னா இந்த போக்கிமாலும் யூஸ் பண்ணுங்கள் இது ஒரு கேஷ் பார்த்திங்கன்னா வந்து எவ்வளோ வெயிட்டான போக்கிமான் பிடிக்குதோ அளவுக்கு இருக்கும்னு சொல்கிறாங்க ஒரு ஒரு மாதிரி டிஃபர் ஆகும்னு சொல்கிறாங்க எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா வந்து மேமூத்து இந்த ஸ்டீலிக்ஸ் எக்ஸ் இந்த மாதிரி சார்ஜரை ஹெவி வெயிட்டான போக்கிமான்ஸ்லாம் ஈஸியாக கவர் பண்ணி பிடிச்சிட்டு தான் சொல்கிறாங்க அடுத்தது பார்த்திங்கன்னா வந்து ஃபாஸ்ட் பால் ஜாப்பனீஸில் பார்த்திங்கன்னா ரேப்பிட் பால்னு சொல்லுவாங்க இது பார்த்திங்கன்னா ஜென்ரேஷன் டூ தான் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க இதோட வேலை என்னென்னு பார்த்திங்கன்னா வந்து போக்கு மேலே வேகமாக பிடிக்கிறது அதோட வேலையை இது ஒரு கேட்ச் ரேட் வந்து நாலு மடங்குன்னு சொல்கிறாங்க நார்மல் பார்த்தீங்கன்னா நாலு போக்கு போல் சமம் இதுவும் வாங்குறது கிடையாது வேற விற்கிறது மட்டும் தான் நூற்றி ஐம்பது டாலர் அடுத்தது பார்த்திங்கன்னா வந்து ஸ்போர்ட் பால் ஸ்போர்ட் பால் பார்த்திங்கன்னா வந்து காம்படிட்டிவ் பால்னு சொல்கிறாங்க ஜாப்பனீஸில் இன்ட்ரடியூஸ் பண்ணது பார்த்திங்கன்னா ஜென்ரேஷன் டூவில் இதோட பயன் பார்த்திங்கன்னா வந்து பக் கேட்சிங் கான்டெஸ்ட்டில் தான் நடத்துவாங்க பார்த்தீங்களா அந்த இடத்துல வந்து காண்டெஸ்ட்டில் பிடிக்கிறதுக்காக வந்து இந்த ஸ்பெஷல் பால் வந்து ஸ்போர்ட் பால்னு சொல்லிட்டு இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க அந்த இடத்துல அந்த டைம்ல வந்து நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம் ஏதாவது ஒரு பக்கு பிடிக்கிறதுக்கு மட்டுமே இது கேட்ச் பார்த்தீங்கன்னா ஒன்று புள்ளி அஞ்சு மடங்கு தான் கிரேட் பாலும் ஸ்போர்ட் பாலும் ஒரே மாதிரி தான் இருக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா வந்து ப்ரீமியர் பால் ப்ரீமியர் பால் வந்து ஹானர் பால்னு சொல்கிறாங்க ஜாப்பினீஸில் இன்ட்ரடியூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஜென்ரேஷன் த்ரீ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரேஷன் த்ரீ வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜென்ரேஷன் த்ரீ தான் வரப்போகுது இந்த ப்ரீமியர் பால் பார்த்தீங்கன்னா நார்மலான போக்கி பால் மாதிரி தான் வந்து நார்மல் வயல் போக்கி மார்சான் பிடிக்குமா அப்போ எதுக்கு இது ஒன்றும் டிஃப்ரெண்ட்டாக வந்து காமிக்கிறானு எனக்கும் புரியல இது ஒரு கேஷ்டேட் பார்த்திங்கன்னா வந்து ஒரு மடங்கு தான் இது வாங்கலாம் பார்த்திங்கன்னா இரநூறு இருக்குது விற்கலாம் பார்த்திங்கன்னா நூறு டாலருக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ரிப்பீட் பால் ரிப்பீட் பால் பார்த்திங்கன்னா அக்கோப்பியோ பால் அப்படின்னு சொல்கிறாங்க ஜாப்பீஸில் இது பார்த்திங்கன்னா ஜென்ரேஷன் தான் வந்து அறிமுகப்படுத்தது இதோட வேலை என்னென்னு பார்த்திங்கன்னா வந்து போக்கிமான் வந்து பிடிக்குமா பார்த்தீங்கன்னா எப்போன்னா போக்கி டெக்ஸ்டில் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிருக்கணும் அந்த போக்கிமான் இப்போ நீங்கள் இந்த போக்கிமான் வந்து பார்த்து ரெஜிஸ்டர் பண்ணிருக்கணும் போக்கி பால் வந்து இடம் பெற்றிருக்கணும் அது வந்து அப்படி இடம் பெற்று வந்து ஈஸியாக வந்து பிடிச்சாலும் சொல்கிறாங்க போக்கிமான் அதுவும் ஸ்பீட் பார்த்திங்கன்னா வந்து த்ரீ பாயிண்ட் ஃபைவ் மடங்குன்னு சொல்கிறாங்க கேட்ச் ரேட் அடுத்தது பார்த்தீங்கன்னா டைமர் பால் இது வந்து டர்னோ பால்னு சொல்லுவாங்க ஜாப்பனீஸில் இது பார்த்தீங்கன்னா ஜென்ரேஷன் தேடி தான் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கான் இதோட வேலை என்னன்னு பார்த்திங்கன்னா வந்து இது ஒரு கேட்ச் ரேட் தான் மெயினாக வந்து நம்ம பார்க்கணும் இப்போ ஒரு பிளேயர் வந்து பேட்டில் ஒன்றுலேருந்து ஒம்பது ஒன்பது டனுக்குள்ளே பார்த்திங்கன்னா வந்து ஒரு மடங்கு தான் வந்து ஸ்பீடாக இருக்குமா பத்துலேருந்து பத்தொம்போது தடவை வந்து அவன் இது மேட்ச் இது பண்ணிட்டான்னா ரெண்டு மடங்கு ஸ்பீடாக இருமா அதுக்கப்புறமா அதே மாதிரி பத்து பார்த்தா இன்க்ரீஸ் ஆகி த்ரீ ஃபோர் அப்படின்னு சொல்லிட்டு மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா த்ரீ ஃபோர் தான் நாலு மடங்கு தான் வந்து மேக்ஸிமமாக இருக்குமா இது வாங்குறது பார்த்திங்கனா ஆயிரம் டாலர் விற்கிறது பார்த்திங்கன்னா ஐநூறு டாலர் நெஸ்ட் பால் நெஸ்ட் பால் பார்த்தீங்கன்னா பால்னு சொல்லுவாங்க ஜாப்பனீஸில் இது வந்து ஜென்ரேஷன் திரே தான் பண்ணியிருக்காங்க இது பயன் பார்த்திங்கன்னா வந்து லோயர் லெவல் போய் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு போக்கி பால் அதே போக்கிபாலோட வேலை தான் இதுவும் பண்ணுது மற்றபடி எதுவும் டிஃப்ரெண்ட்ஸ் இல்லை வாங்குறது பார்த்திங்கன்னா வந்து ஆயிரம் டாலருக்கு வாங்கலாமா விற்கிறது பார்த்தீங்கன்னா ஐநூறு டாலருக்கு தான் விற்க முடியும் நெட் பால் நெட் பால் பார்த்திங்கன்னா வந்து மேலா பால்னு சொல்லுவாங்க ஜாப்பனீஸில் இன்ட்ரடியூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா வந்து ஜென்ரேஷன் தீர்தான் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க இதோட ஒரு பயன் பார்த்திங்கன்னா வந்து வார டைப் அண்ட் பக் டைப் எல்லாம் வந்து ஈஸியாக பிடிச்சிருந்தோம் சொல்கிறாங்க வளர் வீச்சு பிரிக்கிறது அப்படின்னு சொன்னால் தான் போல் இருக்கு கேஷ் ரேட் பார்த்திங்கன்னா வந்து மூணு அஞ்சு மடங்கு தான் அது தான் சொல்கிறேன் ஈஸியாக பிடிச்சிடலாம் விளாண்டிங்கன்னா இதை யூஸ் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள் இது வாங்குறது பார்த்தீங்கன்னா டாலர் விற்கிறது பார்த்தீங்கன்னா ஐநூறு டாலர் டை பால் டூசியோ பால்னு சொல்லுவாங்க ஜாப்பனீஸில் இன்ட்ரடியூஸ் பண்ணது பார்த்தீங்கன்னா ஜென்ரேஷன் டீலில் இதோட கேட்செட் பார்த்திங்கன்னா மூணு புள்ளி அஞ்சு மடங்கு இதோட பாயிண்ட் பார்த்திங்கன்னா வந்து சர்ஃபிங் சர்ஃபிங் பண்ணுறமோது டைமில் பார்த்திங்கன்னா வந்து கடலுக்குள்ளே இருக்கும்போது பிடிக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்கிறாங்க இந்த டைவ் பால் இது ஆறு டாலர் வாங்கலாமா விற்கிறது பார்த்தீங்கன்னா ஐநூறு டாலர் லக்ஸரி பால் லக்ஸரி பால் வந்து லூஜோ பால்னு சொல்லுவாங்க ஜப்பனீஸில் இது பார்த்திங்கன்னா இன்ட்ரடியூஸ் பண்ணுறது ஜென்ரேஷன் ட்ரீல இதோட பயன் பார்த்தீங்கன்னா வந்து போக்குவரத்து பிடிச்சிட்டிங்கன்னா அது ஒரு ஹாப்பினஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணுமா இப்போ எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா அது பீச்சு பிடிச்சிங்கன்னு வச்சுக்கோங்க இந்த பால் குள்ளே போட்டு வச்சிருந்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகும் ஒரு ஹாப்பினஸ்ஸு இன்க்ரீஸ் ஆகுதுனால பார்த்தீங்கன்னா வந்து இவால் ஆகும் பீக்குச்சுவா ஏன்னா பீச்சில் வந்து பீக்குச்சுவாகும் அதுக்கு தேவையானது ஒரே இது பார்த்திங்கன்னா ஸ்டோனோ அந்த மாதிரிலாம் கிடையாது லெவல் எத்தனைலாம் ஆகாது வெறும் ஒரு ஹாப்பினஸ் மட்டும் தான் வச்சு ஏற்றி தான் நீங்கள் இது பண்ண முடியும் அதனால் வந்து லக்ஸரி பாலில் போகிறதுக்கு ரொம்பவே நல்லதுதான் சொல்ல முடியும் இது ஒரு கேஷில் பார்த்திங்கன்னா ஒரு மடங்கு தான் இது வந்து ஆயிரம் டாலருக்கு வாங்கலாம் ஆமா விற்கிறது பார்த்தீங்கன்னா ஐநூறு டாலருக்கு விற்கலாம் ஹீல் பால் சனா பால்னு சொல்கிறாங்க இந்த ஜாப்பனீஸில் எப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரேஷன் ஃபோர் ஜென்ரேஷன் ஃபோர் இப்போ வந்து ஆரம்பித்ததுன்னு தெரிஞ்சுக்கோங்க இருந்து ஜென்ரேஷன் ஃபோர் தான் வரும் இந்த ஹீல் நான் பண்ணு உங்களுக்கு இது பேர்லேயே தெரிஞ்சிச்சு இது என்ன பண்ணணும் இப்போ ஒரு வயல்ட் டைப் போக்கிட்டு சண்டை போடும்போது அது வந்து ரொம்ப வீக் ஆகிடும் அப்புறமாதிரி அந்த ஹீல் பாலில் போட்டு நீங்கள் இது பண்ணிங்கன்னா அது ஹீல் ஆகும்னு சொல்கிறாங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக இப்போ நர்ஸ் ஜாக்கிட்ரு கொடுத்துட்டு போய் அந்த மாதிரி நீங்கள் இந்த பாலில் போட்டாலும் ஹீல் ஆகிடும்னு சொல்கிறாங்க அந்தளவுக்கு யூஸ்ஃபுல்லான போக்கி பால் தான் சொல்லணும் இது இதில் வேலை பார்த்தீங்கன்னா மூணு டாலர் கிடைக்குது இது விற்கிறது பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பது ரூபால விற்கலாம் குயிக் பால் வெலாஸ் பால்னு சொல்லுவாங்க ஜாப்பனீஸில் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா ஜென்ரேஷன் ஃபோர் இதில் பயன் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ ஒரு பேட்டில் இருக்கீங்க நீங்கள் ஒரு போக்கிபால சண்டை போடுறீங்க ஃபஸ்ட்டு கவுண்ட் டாக்ட் கொடுத்த உடனே அதுக்கப்புறம் அந்த போக்கி யூஸ் பண்ணலாமா நீங்கள் இவர் கேஷ் வந்து அஞ்சு பாலுன்னு சொல்கிறாங்க ஏன்னா டக்கு நான் பிடிக்கிறதுக்காக இது வந்து ஃபஸ்ட் அட்டாக் பண்ண உடனே அடுத்த அடக்கிலேயே நீங்கள் வந்து யூஸ் பண்ணி அந்த போக்கி பால் இது நீங்கள் ஆயிரம் ரூபாலருக்கு வாங்கலாம் விற்கிறது பார்த்தீங்கன்னா வந்து ஆயிரம் ரூபாய் தான் விற்க முடியுமா டஸ்க் பால் ஒக்காச பால்னு சொல்லுவாங்க ஜாப்பனீஸில் இன்ட்ரடியூஸ் பண்ணி பார்த்திங்கன்னா ஜென்ரேஷன் ஃபோர் மடங்குன்னு தான் சொல்லணும் இது எப்போ யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா கேவு இது மாதிரி கோகோல்ல எல்லாம் போகும்போது நமக்கு யூஸ் ஆகுமா அதுவும் முக்கியமாக நைட் டைம் போகும்போது டார்க் அண்ட் ஏரியாஸ்லலாம் நீங்கள் போனீங்கன்னா அதில் போக்கி வந்து கண்ணே தெரியாது அந்த டைமில் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் நார்மலாக வந்து பிடிச்சிருமா இதோட வேகம் தான் வந்து சொன்னோம்னா மூணு புள்ளி அஞ்சு இது வந்து நீங்கள் ஆறு ரூபாயருக்கு வாங்கலாமா விற்கிறது பார்த்திங்கன்னா ஐநூறு தான் வைக்க முடியும் செரிஷ் பால் செரிஷ் பால் பார்த்திங்கன்னா குளோரியா பால்னு சொல்லுவாங்க ஜாப்பனீஸில் இது நியூடிய பண்ணிக்கிறது ஜென்ரேஷன் ஃபோர் ஒரு கேஷ்ரே பார்த்தீங்கன்னா ஒரு மணிக்கு தான் சொல்கிறாங்க நார்மல் போக்கி பால் மாரி தான் பிடிக்கும் இதோட பயன் பார்த்திங்கன்னா வந்து நார்மலாக வந்து எதுக்கு இது வச்சிருக்கானே தெரியல மொக்கையான பால் தான் சொல்லணும் இப்போ ஈவெண்ட் அப்போ யூஸ் பண்ணுவாங்களா அதுக்காக போட்டு வச்சதுக்காக இந்த பால் குளோரியா பால்னு சொல்கிறாங்க செரிஷ் பால்னு சொல்கிறாங்க மற்றபடி இதில் வெறும் அவ்வளோ பிரமாதெல்லாம் ஒன்றும் கிடையாது இது வந்து நீங்கள் வாங்கலாம் முடியாது வேணால் பார்த்தீங்கன்னா ஈவென்ட்ல மட்டும் யூஸ் பண்ணுவாங்க அதனால சொல்லி வாங்க முடியாது இது அப்படி கிடச்சிருந்தால் உங்களுக்கு வந்து நீங்கள் விற்க ஆரம்பிக்கலாம் பார்த்தீங்கன்னா ஐநூறு டாலருக்கு பார்க் பால் பார்க் பால்னு சொல்லுவாங்க ஜாப்பினஸ் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் இருக்குது ஏன்னா ஸ்பெல்லிங் மட்டும் கொஞ்சம் லேட்டாக டிஃபரண்ட்டாக இருக்குது ஜாப்பீனீல இது பார்த்தீங்கன்னா ஜென்ரேஷன் ஃபோரில் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க இதோட வேலை பார்த்தீங்கன்னா வந்து பார்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போக்கிமான் இருக்கு பால் பார்க்குற ஃபுல் நேமு அந்த போக்கிமான் பிடிக்கிறதுக்காக இந்த பால் வந்து யூஸ் ஆகுதுன்னு தெரிஞ்சுக்கோங்க இதோட ஒரு கேட்செட் பார்த்தீங்கன்னா அதிகமாக தான் இருக்குன்னு சொல்லணும் ஏன்னா மாஸ்டர் பால் பார்த்த மாதிரி அதே மாதிரி தான் ஒரு கேட்செட்டும் இருக்குது இரநூத்தி ஐம்பத்தஞ்சு மடங்குன்னு தான் சொல்லணும் இதை வாங்க முடியாதான் விற்க முடியாதான் ட்ரீம் பால் ட்ரீம் பால் பார்த்தீங்கன்னா அந்த பால்னு சொல்கிறாங்க ஜாப்பனீஸில் இன்ட்ரடியூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஜென்ரேஷன் ஃபோர் இதோட பயன் பார்த்தீங்கன்னா அந்த என்ட்ரி ஃபாரஸ்ட் மட்டும் தான் யூஸ் பண்ணணும் என்ட்ரி ஃபாரஸ்ட் ஒரு இடம் இருக்கும் அந்த எட்ரிஃபாரஸ்டில் நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு இந்த ட்ரீம் பால் வந்து கொடுப்பாங்க இந்த ட்ரீம் பால் வச்சு நீங்கள் வந்து எல்லா பூக்களும் பிடிக்கலாம் வெறும் என்ட்ரி என்ட்ரிஃபாரஸ்ட் மட்டும்தான் இது ஒரு பார்த்தீங்கன்னா மாஸ்டர் பால் மாரியே இரநூத்தி ஐம்பத்தஞ்சு மடங்குன்னு சொல்கிறாங்க பீஸ்ட் பால் இது ஒன்று சொன்னால் தாருமான பால்னு தான் சொல்கிறேன் ஏன்னா ஒரு சூப்பரான பீஸ்ட் டைப் போக்குமாதிரி எல்லாத்தையும் வந்து ஈஸியாக பிடிச்சிட்டு தான் சொல்லணும் இது ஒரு கேஷ்டில் பார்த்திங்கன்னா அஞ்சு படம்னு சொல்கிறாங்க இது வந்து என் பால்னு சொல்கிறாங்க ஜாப்பனீஸில் இது வந்து ஜென்ரேஷன் செவன் வந்து ரிடியூஸ் பண்ணியிருக்காங்க இது வந்து வாங்க முடியாது விற்க முடியும்னு சொல்கிறாங்க சரி ஃபேன்ஸ் போக்கிபோல் சட்டி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் இப்போதைக்கு ஓரளவுக்கு உங்களுக்கு ஐடியா இருக்கும் நீ கேம் ஆடினா உங்களுக்கு தரவாக கம்ப்ளீட்டாக என்னென்ன யூஸ் ஆகும் எல்லாமே தெரிஞ்சுட்டு இருக்கோம் நீங்கள் ஒன்றும் கேம் ஆடனா போய் கேம் அடிப்பாங்க உண்மையிலேயே இன்ட்ரஸ்டிங்காக தான் இருக்குன்னு சொல்லணும் எனக்கு அனிமேஸ் பார்க்குற கேமிங்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய விஷயம் தெரியும் போகிபன் பற்றி உங்களுக்கு அடுத்த வீடியோ சந்திங்கன்னா என் ஃபேன்ஸ் அது மட்டும் உங்கள்கிட்ட ஒன்று சொல்லணும் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா பீஸ்ட் பால் மாஸ்டர் பால்லாம் ரொம்ப பிடிக்கும் என்னோடய ஃபேவரட் பால்னு சொன்னால் இது ரெண்டு பால் தான் ಅರಿಯತ್ತ ಮಕ್ಕಳೇ